Hi friends, welcome to Up Kitchen. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்டா? பிரெட் குலோப் ஜாம். அதாங்க பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து பிரெட் வந்து ஒரு 8 எடுத்து வச்சிருக்கேன். பால் வந்து நான் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். சீனி வந்து 1 1/4 கப் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க நம்ம பிரெட்ல உள்ள ஓரத்தில நாம வந்து கட் பண்ணி எடுத்துக்கறணும்ங்க. பாருங்க நாம எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க நம்ம எல்லா பிரெட்டையும் நறுக்கி வச்சிட்டோம் இது அப்படியே நம்ம கையால வந்து நல்ல உதிரி உதிரியா ஆக்கணும்ங்க பாருங்க நல்லா இப்படி உதிரி உதிரியா இருக்குங்க பாருங்க நாம வந்து பாலை வந்து இத கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணனும்ங்க பாருங்க நாம வந்து இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சுக்கறணும்ங்க பாருங்க இந்த அளவுக்கு நாம வந்து பிணைஞ்சு வச்சிக்கறணும்ங்க சப்பாத்தி மாவு மாதிரி நான் வந்து பால் 1 கப் எடுத்தேன் பாருங்க பால் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுச்சு 1/2 கப் பால் மிஞ்சி இருந்துச்சுங்க பாருங்க இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க அதுக்கு அப்புறம் நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ சீனியை வந்து நம்ம தட்டிக்கலாம் பாருங்க நம்ம 1/4 கப் சீனி போட்டுறோம் அதுக்கு நம்ம வந்து 1/4 கப் தண்ணி ஊத்திக்கலாம் சீனி பாவுக்கு பாருங்க அந்த சீனி வந்து நல்லா கரையட்டும் நாம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி விடலாம் பாருங்க இந்த சீனி பாவு வந்து நல்லா கொதிக்கட்டும்ங்க அடுத்து வந்து நம்ம பிரெட் குலோப் ஜாம் செய்யலாம் வாங்க பாருங்க நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அது நாம வந்து பிரெட் பொரிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஆயில் ஊத்தி இருக்கோம் இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும்ங்க பாருங்க நம்ம கையில வந்து எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கிறோம் அப்ளை பண்ணிட்டு வந்து கொஞ்சம் பொடி பொடி உருண்டையா எடுத்து நல்லா வந்து இப்படி உருட்டி எடுத்துக்கிருங்க அது வந்து விரிவு வர கூடாதுங்க பாருங்க நல்லா கையில பிரஸ் பண்ணி நல்லா அழுத்தி உருட்டுங்க பாருங்க இந்த அளவுக்கு உருட்டினா போடுங்க அதுல வந்து விரி வர கூடாது நல்லா வலுவலுண்டு இருக்கணும் இதே மாதிரி நம்ம எல்லாரும் செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்க இங்க நல்ல சீனி பாவு வந்து நல்லா கொதிக்குதுங்க பாருங்க நாம இந்த சீனி பாவுல வந்து 3 ஏலக்காய் போட்டுறோம் இதோட நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் நமக்கு சீனி பாவு ரெடி ஆயிருச்சு நாம வந்து ஊர்ண்ட போட்டு வச்சிட்டாங்க வாங்க எண்ணெயில போட்டு ரீஃபை பண்ணலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிருச்சு வாங்க போடலாம் நல்ல கேப்புடு கேப்புடு போடுங்க ஓவனா அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கறங்க நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா கருவும் உள்ளக்கு வேகாது உங்களுக்கு எவ்வளவு இடம் இருக்கோ பார்த்து போட்டுக்கறங்க கேபுடுக்கே போட்டு பாருங்க ஒரு 5 நிமிஷம் ஆயிருச்சு நாம வந்து இப்ப திரி போட்டுக்கறலாம் நல்லா பொறுமையா மெதுவா திரி போட்டுக்கறங்க நம்ம தீபாவளிக்கு இந்த பிரெட் குலோப் ஜாம் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுங்க பாருங்க ஒவ்வொன்னா அழகா எடுத்து போடுங்க பாருங்க நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு நம்ம திருப்பி வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு வேக விடுவோங்க பாருங்க நல்லா வெந்திருச்சு நம்ம ஒவ்வொன்னா எடுத்துறலாம் நல்லா எண்ணெயை வடிச்சு விட்டுட்டு எடுங்க நீங்க வீட்ல கூட தீபாவளி கூட இப்படி ஸ்வீட் செய்யலாங்க நாம வந்து 30 ரூபாய் இருந்தா போடுங்க பிரெட் வாங்கி நம்ம அழகா நம்ம பிரெட் குலோப் ஜாம் ஈஸியா செஞ்சிரலாம் பாருங்க நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க சீனி பாவு நல்லா கொஞ்சம் வெதுவெதுந்தா இருக்கு நம்ம ரொம்ப ஆறோட கூடாது இப்போ நாம வந்து பிரெட் குலோப் ஜாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சீனி பாவை லைட்டா மேல மேல அள்ளி ஊத்தி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வைக்கலாங்க பாருங்க நம்மளுடைய பிரெட் குலோப் ஜாம் ரெடி ஆயிருச்சு நம்ம வீட்ல முந்திரி பாதாம் இருந்தா நான் எடுத்து அமையல வச்சோம்னா பார்க்க அழகா இருக்கு உங்க வீட்ல இருந்தா போடுங்க இல்லேனா பரவாயில்ல நீங்க சும்மா அப்படியே கூட சாப்பிடலாங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குண்டு நம்மளுடைய பிரெட் குலோப் ஜாம் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்